பல நாட்களின் கருத்து கணிப்புகள் சுக்கு நூறாகிவிட்டன ஹரியானாவில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி மூன்றாவது முறை ஆட்சியமைக்கிறது பாஜக ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்க பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையா ஆட்சி அமைக்கிறது நயாப் சிங் மீண்டும் முதல்வர் ஆவார்னு தெரியப்படுது ஹரியானாவில் ஒத்தம் இருக்க தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுது இதில் ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நடக்குது இந்நிலையில வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை எட்டு மணிக்கு தொடங்குச்சு முதல்ல காங்கிரஸ் அறுபத்தைந்து தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து பாஜக பதினேழு தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலை பெற்றுச்சு காலையில மணிக்கு பிறகு மாறி இரு கட்சிகளும் சமபலத்தோடு இருந்திருக்கு காலையில பதினோரு மணி அளவுல பாஜக ஐம்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சிருக்கு இதே நிலை கடைசி வரைக்கும் நீடிச்சிருக்கு ஆட்சி அமைக்க நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவைங்கிற நிலையில ஆளும் பாஜக நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியது கருத்து கணிப்புகளை பாஜக தொடர்ந்து மூன்றாவது பிடிக்குது காங்கிரஸ் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு இந்திய தேசிய லோக் தளம் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு மூன்று தொகுதிகளில் சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க முதல்வரார் நயாப் சிங் ஜைனி லாட்வா தொகுதிகளில் போட்டியிட்டாரு மேலும் அவர் பதினாறாயிரத்து ஐம்பத்தி நான்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அவரோட அரசில் இடம்பெற்றிருந்த எட்டு அமைச்சர்கள் தோல்வியை தழுவியிருக்காங்க முதல்வர் நயாப் சிங் ஜெயினிய பிரதமர் மோடி செல்போன்ல தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்